வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஏலக்காயை சாப்பிடுவதன் மூலம் கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம். இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் செய்ய வீடியோவின் நோட்டிபிகேஷனுக்காக கீழே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஏலக்காயை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் சுட தண்ணியில் சேர்த்து கொண்டு குடித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஏலக்காயை எல்லாரும் அதிகமாக உணவில் சேர்த்து கொள்வாங்க, அல்லது டீ கூட சேர்த்து கொள்வார்கள். இதன் மூலம் நமக்கு அதிகமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும். படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை சாப்பிட்டு சுட தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்க டைஜஷன் லெவல் அதிகரிக்கும், மற்றும் இதன் மூலம் டிசென்ட்ரி அல்லது அன்டைஜேஷன் போன்ற விஷயங்கள் கம்மியாகும். ஆண்கள் தினமும் சுட தண்ணியில் ஒரு ஏலக்காயை சேர்த்து குடித்தால் அவர்களின் ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகரிக்கும், மற்றும் ஸ்பெர்மின் உள்ள நியூட்ரிஷன்களும் அதிகரிக்கும். இதன் மூலம் ஆண்களுக்கு ஆண்மை பலம் மற்றும் மொபைலிட்டி அதிகமாகும். உங்க முகத்தில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்க எந்த கிரீம்ஸ் யூஸ் பண்ணினாலும் பயனில்லை. அதனால் தினமும் ஒரு ஏலக்காயை சுட தண்ணியில் சேர்த்து கொண்டு குடித்தால் உங்க முகத்தில் இருக்கும் பிம்பிள்ஸ் குறைந்துவிடும். உங்க தலைமுடி உதிர்வது அல்ல டேண்ட்ரஃப் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் தினமும் ஏலக்காயை சேர்த்து கொள்வதன் மூலம் உங்கள் தலைமுடி உதிர்வது நின்று நீளமாக வளர உதவி செய்யும். கொழுப்பை குறைப்பதற்கு ரன்னிங், எக்ஸசைஸ் போன்ற வழிகள் இருக்கிறது. இது கூட தினமும் ஏலக்காய் சுட தண்ணியில் சேர்த்து கொண்டு குடித்தீர்களானால் உங்கள் பாடி வெயிட் குறையும் மற்றும் ஃபேட் பர்ன் ஆகும். டெய்லி ஒரு ஏலக்காய் எடுத்துக்கொள்வதன் மூலம் நம்ம உடம்பில் உள்ள போன் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். இன்சோமீனியா என்றால் ராத்திரி நேரத்தில் தூக்கம் வராத வியாதி. இதற்கு ஏலக்காய் மிகவும் பயன்படும். தினமும் ஒரு ஏலக்காயை சுட தண்ணியோடு சேர்த்து குடித்தால் இன்சோமீனியா என்ற வியாதி தூரமாகும். தூங்கும் பொழுது கொரட்டை விடும் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தால் தினமும் ஒரு ஏலக்காயை சுட தண்ணியில் தூங்குவதற்கு முன்னே குடித்து வந்தீர்களானால் கொரட்டை விடும் செய்து வந்தீர்களானால் பிளட் பியூரிஃபை ஆகும், மற்றும் இதன் மூலம் ஹார்ட் ஃபங்க்ஷன் நன்றாக இருக்கும். தினமும் அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த விஷயத்தை நாம ஃபாலோ பண்ணும் பொழுது இது கூட சில ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும். அதிகமாக தண்ணி குடிக்க வேண்டும். தினமும் யோகா அல்லது எக்ஸசைஸ் செய்வதை பழக்கப்படுத்திக் கொள்ளவும். ஆல்கோஹால் சேர்த்துக் கொள்வதை குறைக்க வேண்டும். தினமும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்வீட் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளவும். இதன் மூலம் ஆண்களுக்கு ஆண்மை பலம் மற்றும் மொபைலிட்டி அதிகமாகும். உங்க முகத்தில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்க எந்த கிரீம்ஸ் யூஸ் பண்ணினாலும் பயனில்லை. அதனால் தினமும் ஒரு ஏலக்காயை சுட தண்ணியில் சேர்த்து கொண்டு குடித்தால் உங்கள் முகத்தில் இருக்கும் பிம்பிள்ஸ் குறைந்து விடும். உங்க தலைமுடி உதிர்வது அல்ல டேண்ட்ரஃப் போன பிரச்சனைகள் இருந்த தினமும் ஏலக்காயை சேர்த்து கொள்வதன் மூலம் உங்கள் தலைமுடி உதிர்வது நின்று நீளமாக வளர உதவி செய்யும். கொழுப்பை குறைப்பதற்கு ரன்னிங், எக்ஸசைஸ் போன்ற வழிகள் இருக்கிறது. தினமும் ஒரு ஏலக்காயை சுட தண்ணியில் தூங்குவதற்கு முன்னே குடித்து வந்தீர்களானால் கொரட்டை விடும் செய்து வந்தீர்களானால் பிளட் பியூரிஃபை ஆகும், மற்றும் இதன் மூலம் ஹார்ட் ஃபங்க்ஷன் நன்றாக இருக்கும். தினமும் அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த விஷயத்தை நாம ஃபாலோ பண்ணும் பொழுது இது கூட சில ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும். அதிகமாக தண்ணி குடிக்க வேண்டும். தினமும் யோகா அல்லது எக்ஸசைஸ் செய்வதை பழக்கப்படுத்திக் கொள்ளவும். ஆல்கோஹால் சேர்த்துக் கொள்வதை குறைக்க வேண்டும். தினமும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்வீட் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நாம இதே மாதிரி அடுத்த இன்னொரு ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். அதுவரை எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, முக்கியமா ஹெல்த்தியா இருங்க. நன்றி.